சனாதானத்தை ஒழிக்க வேண்டும். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. சனாதானத்தை ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சிற்கு எதிர்ப்புகள் வருகின்றனர். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கம் சார்பில் சனாதான ஒழிப்பு மாநாடு நேற்று நடைபெற்றது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் கூறியதாவது, சனாதான எதிர்ப்பு மாநாடு என்று போட்டிருந்தால் சனாதான ஒழிப்பு மாநாடு என்று போட்டிருப்பதால் இந்த மாநாட்டின் தலைப்பே தன்னை ஈர்ப்பதாக கூறியிருக்கிறார். சனாதானம் என்பது இயல்பாகவே பிற்போக்குத்தனமானது என்றும், மேலும் சாதி மற்றும் பாலினத்தின் அடிப்படையில் மக்களை பிரிக்கிறது என்று கூறினார். மேலும் சமத்துவம் மற்றும் சமூக நீதிக்கு இது எதிரானது என்று தெரிவித்தார். மேலும் அதை பற்றி அவர் கூறியதாவது, சிலவற்றை மற்றும் தான் நாம் எதிர்க்க வேண்டும், சிலவற்றை நாம் ஒழித்தே தீர வேண்டும். அந்த வகையில் சனாதானம் என்பதை எதிர்ப்பதை விட ஒழிப்பதே சரியாகும் என்று தெரிவித்தார் உதயநிதி ஸ்டாலின். டெங்கு மலேரியா இவற்றையெல்லாம் நாம் எதிர்க்க கூடாது, ஒழித்துதான் காட்ட வேண்டும் என்று, அதை போலதான் இந்த சனாதான தர்மத்தையும் அதை நாம் எதிர்க்க கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் இந்த பேச்சிற்கு இந்து அமைப்புகளும் பாஜகவினரும் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா கூறியதாவது, தமிழ்நாடு முதல்வரின் மகனும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை மலேரியா மற்றும் டெங்குவுடன் இணைத்து பேசியுள்ளார். அதை வெறுமனை எதிர்க்க கூடாது, ஒழிக்க வேண்டும் என்று அவர் கருத்து தெரிவித்து உள்ளார். சுருக்கமாக சொன்னால், சனாதன தர்மத்தை பின்பற்றும் பாரத்தின் 80% மக்களை இனப்படுகொலைக்கு செய்ய வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுகிறார் என்று தெரிவித்துள்ளார். மேலும் திமுக எதிர்கட்சி கூட்டத்தில் இதுதான் பேசப்பட்டதா? காங்கிரசின் நீண்டகால கூட்டாளியாக இருக்கும் இவர் மும்பை சந்திப்பில் ஒப்புக்கொண்டது இதுதானா என்று கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பேச்சிற்கு காங்கிரஸ் கட்சியின் மௌனம் என்ன சொல்கிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்த இனப்படுகொலை அழைப்பிற்கு அக்கட்சி ஆதரவாக உள்ளதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இந்திய கூட்டணிக்கு வாய்ப்பு கிடைத்தால் பாரத் என்ற 1000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை பயன்படுத்துமா என்றும் தெரிவித்துள்ளார். அமித் மால்யாவின் இந்த பதிவிற்கு விரிவாக விளக்கம் அளித்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியதாவது, சனாதான தர்மத்தை பின்பற்றும் மக்களை இனப்படுகொலைக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஒருபோதும் அழைப்பு விடுக்கவில்லை என்றும், சனாதான தர்மம் என்பது சாதி மற்றும் மதத்தின் பெயர்களை மக்களை பிரிக்கும் நோக்கில் உருவாக்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். மேலும் சனாதான தர்மம் வேரோடு பிடுங்குவது மனித நேயத்தையும் மனித மக்களையும் நிலைநிறுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, கொசுக்களால் டெங்கு கொரோனா மலேரியா போன்ற நோய்கள் பரவுவது போல பல சமூக கேடுகளுக்கு சனாதான தர்மம் தான் காரணம் என்று நான் நம்புகிறேன். மேலும் நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மக்கள் மன்றமாக இருந்தாலும் சரி, எனக்கு வரும் சவால்களை நான் எதிர்கொள்ள தயாராக உள்ளேன் என்றும், பொய்யான செய்திகளை பரப்புவதை நிறுத்துங்கள் என்றும் பதிலடி கொடுத்துள்ளார்.